Hello everyone, I am Dr. Bala Murugan. I am a surgical gastroenterologist and laparoscopic gastrointestinal cancer surgeon. நம்ம இந்த டாபிக் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜீரண மண்டல புற்றுநோய் பற்றி. ஜீரண மண்டலம் அப்படின்னா என்ன? டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதாவது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். இதில் வர புற்றுநோய் தான் பெருவியாரியான புற்றுநோய்களுக்கு வந்து பல்க் அமௌண்ட்டு. இப்போ புற்றுநோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50-60% வந்து இந்த ஜீரண மண்டலத்தில் வர புற்றுநோய் தான். இந்த ஜீரண மண்டலம் அப்படின்னா எங்கெங்கே உணவு குழாயிலேருந்து இறைப்பை, இறைப்பையிலேருந்து சிறுகுடல், சிறுகுடல்லேருந்து பெருகுடல் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் கல்லீரல், பித்தப்பை, அப்புறம் பித்தக்குழாய், கணையம், இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஜீரண மண்டலத்தில் வரும். இதில் வர புற்றுநோய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக வந்து பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். இப்போ இறைப்பையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இறைப்பையில் இருக்க புற்றுநோய் எப்படி வந்து இது பண்ணால் ரத்த வாந்தி காஸ் பண்ணும், வெயிட் லாஸ் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நாள் அல்சர் பெயின் மாதிரி காஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில சமயம் மொத்தமாக இறைப்பையோடய முடிகிற இதில் இருக்கிற புற்றுநோய் வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கும், அந்த மாதிரி டைமில் ஃபுல்லாக வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாமிட்டிங் நிறையா இருக்கிறதும், ரத்த வாந்தி எழுக்கிறதும், இல்லை ரொம்ப வயிறு வலி அந்த மாதிரி அல்சர் பெயின் மாதிரி இருக்கிறதும் எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த புற்றுநோய் தெரிஞ்சிடும். அதை வந்து மேற்கொண்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சிடி ஸ்கேனில் எந்த ஸ்டேஜுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ இயர்லி ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக கீஹோல் சர்ஜரி, அதாவது லேப்ரோஸ்கோப்பிக்லேயே எந்த ஒரு பெரிய ஒரு வெட்டோ இல்லை ஸ்காரோ இல்லாமல் நம்ம அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். இப்போ வந்து சிறுகுடல் இல்லை பெருகுடல் புற்றுநோய் எப்படி இருக்கும்னா குடல் அடைப்பு மாதிரி காஸ் பண்ணும். சில சமயம் பெயினே இருக்காது, சும்மா லைட்டாக வந்து ஏதோ ஒரு சென்சேஷன் மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு புற்றுநோய் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அதையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக லேப்ரோஸ்கோப்பிக்கில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட முடியும். இப்போ ஸ்டேஜஸை பொறுத்துட்டு கீமோ தெரப்பி தேவைப்படுமா இல்லை தேவைப்படாதா அப்படின்றது தெரியும். இதுக்கடுத்த புற்றுநோய் வந்து கோலரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். பெருகுடல் மற்றும் ரெக்டம்னா இந்த ஆசனவாய் புற்றுநோய். ஸோ இதுதான் வந்து அடுத்த பெருவாரியாக வர்ற புற்றுநோய். இதில் வந்து ரைட் சைட் கோலன் சொல்லுவோம். ரைட் சைட் கோலன் பெருகுடலில் இருக்கிறது வந்து மோஷன் போகிறப்ப ரத்தமோ இல்லை கருப்பாக மோஷன் போகிறது இந்த மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து குடல் அடைப்பு மாதிரி ஆகும், ஒரே வாமிட்டிங், வயிறு உபஸ்தனம் அந்த மாதிரி ஆகும். ரெக்டம் கேன்சர்னு சொல்லுவோம். ஆசனவாய் புற்றுநோய் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரத்தம் ஊற்றுற மாதிரி இருக்கும், அது சில சமயம் கட்டியே வெளியே தெரியும். அந்த மாதிரி டைம்லேயும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஜஸை பொறுத்துட்டு நம்ம அந்த ஸ்டேஜை பொறுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இயர்லி ஸ்டேஜு இல்லை இன்டர்மீடியட் ஸ்டேஜ்னால் கம்ப்ளீட் லேப்ரோஸ்கோப்பிக்லேயே அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஸ்காரும் இல்லாமல் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். இப்போ ஸ்டேஜ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸாக இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கீமோ தெரப்பி கொடுத்து ஸ்டேஜஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் ஃபீஸிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து குடல் மற்றும் பெருகுடலோட புற்றுநோய். அது இல்லாமல் மற்ற ஜீரண மண்டல புற்றுநோய் என்னென்னா கல்லீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய். கல்லீரல் புற்றுநோய்க்கு வந்து என்னென்ன காரணம்னா ஹெப்படைட்டிஸ் பிசி ரொம்ப நாளாக இருந்தால் வரும், அதே மாதிரி அல்கஹாலிசம் ரொம்ப நாள் இருந்தால் வரும், சில சமயம் வந்து நேஷன் சொல்கிறோம், நான் அல்கஹாலிக் ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ், அதாவது ஃபேட்டி லிவர் கிரேட் 4 போகிறப்ப அதுவும் புற்றுநோயாக மாறுறதுக்கு காசு. அதுவுமே இதே தான், நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சிடி ஸ்கேனில் என்ன ஸ்டேஜுன்றதை பொறுத்துட்டு இப்போ கல்லீரலில் ஒரு சின்ன பகுதி மட்டும் இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா லேப்ரோஸ்கோப்பி அதை மட்டுமே வெட்டி எடுத்துடலாம். கல்லீரல் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆர்கன்னா அதில் வந்து 70% ரிமூவ் பண்ணாலும் நம்ம கல்லீரல்னால் வந்து அதை கோப்பை பண்ணி திரும்பி வளர்கிற ஒரு திறமை வந்து கல்லீரலுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த கேன்சர் வந்து ஒரு பாதி ஃபுல்லாக லிவரை ரிமூவ் இருந்தாலுமே அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதில் வந்து அந்த கேன்சர்லேருந்து க்யூர் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இப்போ கணைய புற்றுநோய் பற்றி பார்ப்போம். இந்த கணைய புற்றுநோய் வந்து கணையத்தோட ஹெட்டு, பாடி, டெயில்னு மூணு பகுதி இருக்குது, மூணுமே வேறு வேறு மாதிரி ஆக்ட் ஆகும். ஹெட்டில் இருக்க கணையத்தோட ஹெட்டு பகுதியில் இருக்க கேன்சர் வந்து நமக்கு வந்து ஜாண்டிஸ் மாதிரி ப்ரெசன்ட் பண்ணோம். டெயில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கணையத்துலேருந்து வர கேன்சர் வந்து முதுகு வலி பண்ணும்,
அதுக்கப்புறம் வந்து சில சமயம் அது பரவி ஸ்டொமக்கில் பரவும். ஸோ அந்த மாதிரி பரவின நிலையில் தான் அது தெரியும். ஏன்னா அதோட அது வந்து மெயினாக வந்து அதோட சிம்டம்ஸே வந்து பெயின் மட்டும். ஸோ இந்த கணைய புற்றுநோய் வந்து அந்த ஹெட்டு பகுதியில் ஜாண்டிஸ் காஸ் பண்ணுற கணைய புற்றுநோய், அது ஸ்டேஜஸை பார்த்துட்டு அதே ட்ரீட்மெண்ட் லாப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே இது டெயினில் வர்றதும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டேஜஸை பார்த்துட்டு வந்து லாப்ரோஸ்கோபி. இந்த ஜீரண மண்டல புற்றுநோய் பற்றி இப்போ எதனால் இது சொல்ல இவ்வளோ விரும்ப சொல்ல வேண்டிய நிலை இருக்குதுன்னா, நமக்கு வந்து சாதாரண நான் ஸ்பெசிஃபிக் பெயின் சொல்லுவோம், சும்மா லைட்டாக பெயின் வருது, அதை வந்து நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விட்டுறது. இப்போ லைட்டாக வெயிட் லாஸ் இருக்குது, நமக்கே தெரியாமல் அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம், நமக்கே தெரியாமல் வெயிட் லாஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம உரிய டாக்டரை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன ரீசன்றதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி புற்றுநோய்வை ஆரம்ப நிலையை மிஸ் பண்ணி அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம், கீமோதெரப்பி ஃபுல்லாகவும் எடுக்கிறதும் கஷ்டம். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுல் க்யூர் கொடுக்குறதும் டிஃபிகல்ட் ஆகிடும். வயிற்று உபாதையும் நம்ம லைட்டாக எடுக்காமல் உரிய டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அது என்ன டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.